வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மசகதேவன். திருச்சியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா, அமைச்சர் கே என் நேரு பங்கேற்பு. திருச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மங்கள பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் வருவாய்த்துறை சார்பில் வீட்டுமனை பட்டார், வெளிநாடு வாழ் இந்தியர் இறப்பிற்கான நிவாரண உதவி, சத்துணவு திட்டம் சார்பில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் சலவை பெட்டிகள், வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் நெல் நடவு இயந்திரங்கள் மற்றும் நெல் அறுவடை இயந்திரங்கள், வேளாண்மை துறை சார்பில் கை தெளிப்பான்கள், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விலையில்லா இணைப்பு சக்கரம், பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், சிறப்பு சக்கர நாற்காலி, மூன்று சக்கர சைக்கிள், குழந்தைகள் பாதுகாப்பு துறை சார்பில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரண நிதி மற்றும் சமூக நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு பத்திரம் என மொத்தம் 48 பயனாளிகளுக்கு ₹98 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின் குமார், பழனியாண்டி, கதிரவன், அப்துல் சமத், திருச்சி மாநகராட்சி ஆணையர் முஜ்ஃபுர் ரஹ்மான், வருவாய் கோட்டாட்சியர் விஸ்வநாதன், மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் புவனேஸ்வரி, முன்னாள் துணை மேயர் அன்பழகன், மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வைரமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.